முத்து சோளம் கிழங்கு பயிர் வகையே என் விவசாய நிலத்திலேயே பஞ்சு இருக்குது. தீவனம் செய்யணும், மாட்டுக்கு தீவனம் தயாரிக்கணும், அதுக்கு என்னென்ன பொருள் போட்டா சரியா இருக்கும். ஒரு புக்லெட் போட்டு இப்பத்துக்கு வந்ததுக்கு நான் ஒரு தம்பூல் சுத்து மதிப்பா சொல்லுவாங்க அதை நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கல. தானிலைக்கான தீவனத்துல வந்து தானியங்கள் ரொம்ப முக்கியமானது. தானியங்கள்லாம் நம்ம எதை அவசியம் போனோம்னா மக்காச்சோளம், சோளம், கம்பு, கேழ்வரகு இந்த மாதிரியான தானியங்களை போடணும். இந்த தானியங்களுடைய அளவு 100 கிலோவுக்கு 30-40 கிலோ வரைக்கும் போடலாம். புரியுதா? 30 கிலோவுலேருந்து 40 கிலோ வரைக்கும் போடலாம். ஆனா இது வந்து ஒரு ஒரு கலை, தீவன கலவையை இது பண்றது வந்து ஒரு கலை. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, நீங்க தீவன கலவை உற்பத்தி பண்ணிட்டு போடுற சமயத்துல ஒரு மாட்டுக்கு ஒரு நாளைக்கு 3 கிலோவுக்கு குறைவாகத்தான் தானியங்கள் போடப்பட வேண்டும். கரெக்டா சொல்லணும்னா மானுடைய உடல் எடையில் 0.5% அளவிற்கு தான் தானியங்கள் இருக்க வேண்டும். 1% வரைக்கும் போனா அது மேல போச்சுதான் மாடுகளுக்கு பிரச்சனை. அதனாலதான் மாடுகளுக்கு நீங்க தயார் செய்யக்கூடிய தீவனத்துல 100 கிலோ தீவனம் தயார் பண்ணீங்கன்னா 30-35 கிலோ வரைக்கும் தானியங்கள். அந்த தானியத்துல ஒரு விதமான தானியங்கள் கூட பல வகையான தானியங்கள் இருக்கும். 2 அல்லது 3 வகையான தானியங்கள் போடணும். அப்பதான் ஒரு தானியத்துல இருக்கக்கூடிய தீவன பற்றாக்குறை இன்னொரு தானியம்தான் நிவர்த்தி செய்யப்படும். இப்ப நம்மளே வந்து ஹோட்டலுக்கு போறோம், ஹோட்டலுக்கு போன உடனே பல விதமான இதை வைக்கலாம், ரைஸ் வைக்கலாம், கொஞ்சம் வந்து பொரியல் வைக்கலாம், 2 விதமான பொரியல் எல்லாம் என்ன ஒண்ணுல இருக்கக்கூடிய ஊட்டத்தின் குறைபாடு இன்னொரு நிவர்த்தி செய்யப்படுதான் கலந்து சாப்பிடும் எல்லாத்தையும். ஆக தானியங்களுடைய அளவு 35% அளவிற்கு இருக்கட்டும். அடுத்து வந்து பின்னாக்குடைய அளவு 15-25% வரைக்கும் இருக்கணும். இது வந்து பின்னாக்குடைய விலையை பொறுத்து மாறுபடும். மீதி வந்து ஒரு 40-45% வரைக்கும் இந்த பிராண்ட், அதாவது தவிடு தவிடு வகைகளை போடணும். அந்த தவிடு வகைகளை போடும்போது நான் காலையில் நான் சொன்னேன், முழுமையாக எண்ணெய் நீக்கப்பட்ட தவிடை போடக்கூடாது. அப்படி எண்ணெய் நீக்கப்பட்ட தவிடுங்க வந்து விலை குறைவாக நீங்க போட்டீங்கன்னா சாதாரண தவிடோட கலந்து நீங்க போடுங்க. அந்த தவிடுலயே வந்து பாத்தீங்கன்னாக்க நம்மளுடைய நெல்லு தவிடுல வந்து ஒரு விதமான ஒரு சத்து இருக்கு, அது பேர் ஆக்சலேட்ன்றது. அது அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால சுண்ணாம்பு சத்துடைய பயன்பாடை குறைச்சிடும். அதனால கூடுமான வரைக்கும் கோதுமை தவிடு நம்மளுடைய நெல் தவிடு இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நீங்க போட்டீங்கன்னா பிரச்சனை இருக்காது. அதுக்கு அடுத்தது வந்து 2 கிலோ அளவிற்கு நம்மளுடைய தாது உப்பு போடணும். தாது உப்பு வந்து நம்ம இதுல கொடுக்குறாங்க 55 ரூபாய் என்ன சொன்னாரு, 100 கிலோக்கு 2 கிலோ தாது உப்புகளை போடுங்க, 1 கிலோ சமையல் உப்பு கொடுங்க. இந்த சமையல் உப்பு கூட அயோடின் கலந்த சமையல் உப்பு போட்டீங்கன்னா இந்த சிறப்பானது. ஏன் அயோடின் கலந்த சமையல் உப்பு நான் குறிப்பிட்டு சொல்றேன்னா, குறிப்பாக இளம் கன்றுகளுக்கு, தோட்ட இளம் கன்றுகளுக்கு, நம்ம வீட்டுல வந்து ஒருத்தவங்க தாயகம் வந்து குழந்தை பருவம், அந்த குழந்தைல முது பகுதியில பச்சை மாதிரி இருந்தா பச்சை கடல்ல அது வந்து ஒரு கொழுப்பு சத்து. அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு தேவைப்படுகிற உடல் வெப்பத்தை கொடுப்பதற்காக இயற்கையால் படைக்கப்பட்டது அந்த கொழுப்பு சத்து. அந்த கொழுப்பு சத்துல இருந்து வெப்பம் வந்து குழந்தைக்கு போய் சேரணும்னா அந்த குழந்தைக்கு அயோடின் சொல்லக்கூடிய தாது உடம்பில் இருக்க வேண்டும். அதனாலதான் தாய்மார்களுக்கு ஆஸ்பத்திரி என்ன கொடுக்குறாங்க, அயோடின் மாத்திரை கொடுக்குறாங்க. அதே மாதிரிதான் மாட்டுக்கும் சரி ஆடுகளுக்கும் சரி. அதனால அயோடின் கலந்த சமையல் இப்ப வந்து இந்த பிரெக்னண்டா இருக்கக்கூடிய மாடுகளை நீங்க கொடுத்தீங்கன்னா கண்டுபிடி நம்ம காப்பாற்ற முடியும். ஆக மறுபடியும் சொல்றேன், 30-35 கிலோ வரைக்கும் பல வகையான தானிய கலவைகள், தென் ஒரு 15-25 கிலோ வரைக்கும் பின்னாகும், அதுக்கு அடுத்து ஒரு 45 கிலோ வரைக்கும் தவிடு, 2 கிலோ வந்து தாது உப்பு, 1 கிலோ வந்து அயோடின் கலந்த சமையல் உப்பு போட்டு நல்லா கலவணும். இதை இது பண்ணும்போது இந்த தானியங்களை வந்து 1:2 வரைக்கும் பவுடர் பண்ணக்கூடாது.
நீங்க போட்டு பண்ணீங்கன்னா வயிற்றுல போய் ஒரு நம்மளுடைய இது மாதிரி ஆகிட்டீங்கன்னா அது பரோட்டா மாதிரி ஆயிடும். ஆக ஒண்ணுக்கு ரெண்டா உழைக்கும், அது உழைக்கும். முதல்ல வந்து தவுள அந்த இதை வந்து முதல்ல பரப்பிடுங்க. கொடுக்கப்பட்ட 35 கிலோ தானியத்தை ஒண்ணுக்கு ரெண்டா உழைச்சி ஒரு 10 கிலோ நல்லா பரப்பிடுங்க. அதுக்கு மேல பின்னாக்கு வந்து நீங்க வந்து போட்டு பண்ணி கொஞ்சம் பரப்புங்க. அதுக்கு மேல வந்து நீங்க வந்து தவுளை போடுங்க. இதை மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மறுபடியும் மறுபடியும் தவிடு அந்த ஆயுதம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி முடிச்சுக்கு அடியே முடிப்பே வேணும். ஆட் பண்ண வேண்டிய மூணு தான், 2 கிலோ தாது உப்பு, 1 கிலோ அயோடின் கலந்த உப்பு. நீங்க நல்லா கலந்து வச்சுக்க தீவனத்தை, தீவனத்தை வந்து ஒரு 10-15 கிலோ எடுங்க. அதை மறுபடியும் தனியாக ஒரு இடத்துல பரப்புங்க. இந்த 3 கிலோ அதில் சேர்த்துங்க. 2 கிலோ தாது உப்பையும் 1 கிலோ உப்பையும் அதை சேர்த்து அதை நல்லா கலந்து. ஸோ 10 கிலோட இந்த 3 கிலோ சேர்த்து 13 கிலோ. இந்த 13 கிலோ எடுத்து மறுபடியும் வந்து தீவனத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா பிரச்சனை இருக்கா நல்லா குவாலிட்டி இருக்கு. அதுக்கான அந்த ஃபார்முலா வந்து நான் அவருக்கு கொடுக்குறேன், அவருக்கு நீங்கள் வாங்கி. செயற்கை முறை கலப்பு பண்ணிட்டு இருக்கோம். ஒரு விஷயம் தான் நடைமுறை உப்பு சத்து எல்லாம் சேர்த்து அது ஒரு ஒவ்வொரு கண்டுபிடி இலவசமா கொடுக்கிறோம். உலக வங்கி திட்டத்தில் வருது. அதே மாதிரி மினரல் காது உப்பு கலவை அது இருக்க சத்தம் எதிர்க்கு சத்தம் ஒன்னே தான் பலவிதமான காரணம் இருக்கு. இப்ப வந்து ரெட்டை சார் மற்றபடி வேற தீவனத்தினாலயோ ரேச்சல் பூண்டு வயிற்றுலயே சரியாயிடும். அதுக்கு வந்து என்ன வைத்தியமோ அது கலந்தை மருத்துவத்தை கேட்டு அதை கரெக்டா பண்ணிட்டா போதும். தடுப்பூசி கண்டிப்பா போட்டுருவோம். அதே மாதிரி ஒரு ஆடு கழிவுது அப்படின்னா நீங்களா அதுக்கு ஒரு கடையில கேட்டு ஒரு மாத்திரையை வாங்கி போட்டு அப்புறம் அது பெருசாகி அப்புறம் வேலை வரதோட பக்கத்தில் இருக்கிற டாக்டர் கேளுங்க. உங்களுக்கு வந்து அவங்க வந்து பார்க்க முடியல கூட கண்டிப்பா இருக்கு என்ன வாய்ப்பு தான் அப்படிங்கறத எழுதி கொடுப்பாங்க. அதை வாங்கி நீங்க போனது கண்டிப்பா சரியாயிடும். விதை இருக்கு அதுக்கு விதை இருக்குது. ரெண்டாவது விதையை போட்ட இது பண்றத விட விடியாப்புள் யாராவது சாவடி பண்ணியிருந்தாங்கன்னா அதனுடைய தண்டு இருக்கு இல்லையா, நீ போக மூணு புள்ளுக்கு வாங்குறீங்க இல்லையா, ரெண்டு கடை சேர்ந்த இது அதை வாங்கி நீ வச்சீங்கன்னா ரொம்ப அருமையா வந்துடும். விதைக்கு
அதுல ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன ஆண்டு சிங்கப்பூர் புல்லுன்னு சொல்லிட்டு ஒரு பத்து பத்து காரணம் கொடுத்தாங்க. சிறப்பா இருக்குது சத்து.